விவர்ஸ் நான் பீனா இது பீனாஸ் கிச்சன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து நான் வந்து அன்னபூர்ணா சாம்பார் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறது அதுக்கு காயெல்லாம் தேவையில்லை அதனால் அதுக்குண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இந்த சின்ன ஸ்பூனில் கால் டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டீஸ்பூனில் உங்களுக்கு பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த டீஸ்பூனில் ஒரு கொத்தமல்லி ரெண்டு ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரித்து அதை வந்து வச்சுருக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நாலு குட்டி தக்காளி பழம் மூணு குட்டி தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் புளியை வந்து கரைக்கிறதுக்காக கரைச்சி வைக்கிறதுக்காக இப்போ ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த புளி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம பருப்பை வந்து குக்கரில் போட்டு தக்காளி பழம் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் பருப்பு தக்காளி பழம் மஞ்சத்தூள் போட்டு நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன் குக்கரில் அது வெந்துட்டுருக்கு இதில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாமே காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை அதாவது தனியா விதை ஒரு பெரிய ஸ்பூனு கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு இந்த டீஸ்பூனில் மிளகு இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப போட்டால் கசக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றக்கூடாது ஸோ நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் இப்போது கடுகு போட்டுடலாம் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுடலாம் இப்போது இந்த காஞ்ச மிளகாய் ரெண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதை நம்ம போட்டுடலாம் நான் சொல்ல மறந்துட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு சாம்பார் தூள் எடுத்து வைக்கணும் அதை மறந்துட்டேன் இப்போ சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடுகு வெடிச்சிருச்சு கருவேப்பிலை போட்டுடலாம் இந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதக்கிட்டேன் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டுக்கலாம் இப்போது நான் சொன்னதையா சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அதை போட்டுடலாம் போட்டுட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி அதையும் ஊற்றிடலாம் இப்போது சால்ட்டு போட்டுடலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு இது கொதிக்க விட்டுலாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சொன்ன மசாலா பொடி எல்லாம் போட்டு சாம்பாரை இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார் இது கொதிக்கட்டும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் பாருங்கள் சின்ன வெங்காயம் புளி சாம்பார் பொடி எல்லாம் தாளித்து விட்டு அது நல்லா வெந்திருக்குது நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை வந்து இதில் ஊற்றிடலாம் நம்ம தண்ணி கலந்துக்கலாம் இது கொதிக்கட்டுங்க ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும் இந்த சாம்பாரோட சீக்ரெட் மசாலா சொன்னேன் இல்லைங்களா பெப்பரு ஜீரகம் வெந்தயம் கொத்தமல்லி கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் போட்டு நான் பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையே நம்ம இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம் பாருங்கள்
அன்னபூர்ணா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அந்த பொடியெல்லாம் நல்லா கரைச்சிடலாம். பாருங்கள் சாம்பார் மணம் எங்கள் வீட்டையே தூக்குது, அவ்வளோ நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.